ಶ್ರೀಮತೇ ನಿಹವಾಂತ ಮಹಾದೇಶಿಗಾಯ ನಮಃ. ಆಸ್திகள் வந்து நவமணி மாலை பாசுரம் இரண்டாவது பாசுரம் புண்ணியாசம் கேட்டுருக்கோம். முதல் வரியானது மகரம் வளரு மளவில் பௌவம் அடையவுத்தலைத்தனை படிவு கமடமென வமர்ந்து கிரிதனை தரித்தனை அப்படின்ட்டு ரெண்டு பாசுரம் வியாக்கியானம் ஆச்சு. இப்போது இரண்டாவது பாசுரத்திலே மூணாவது வரி மலையு மசுர அனுரமிடந்து வசுத பேர்த்தெடுத்தனை அப்படின்றார். மலியும் மசுரன் அப்படின்னா பலிஷ்டனானவன், மலை போனவன், சமுத்திரத்தையே தன்னோட சண்டைக்கு அழைக்கும்படியான ஒரு பலிஷ்டனாய் இருந்தான் அந்த அசுரன் ஹிரண்யாக்ஷன். உரமிடந்து வசுதையை பெயர்த்தனை வசுத பேர்த்தெடுத்தனை அப்படின்ற, யாராலுமே எடுக்க முடியாதபடி அண்டகடாகத்தோடு பொருந்தினபடியும் சமமில்லாமல் அந்த சன்னிவேசம் மாறாமல் பெருமாள் மகா வராகவதாரம் பண்ணி அங்க அந்த சமுதிரத்திலே பூந்து வெள்ள எடுத்துன்னு வந்தாராம். பூமியை வாயாக சுருட்டி கொண்டு எடுத்து சென்ற அந்த ஹிரண்யாக்ஷன் இருக்கான் இல்லையா, அவனை கொண்டு வரத்துக்கு வெளியிலே வராகமாய் மகா வராகமாய் வடிவு கொண்டு கடலிலே சென்று தன் கோட்டு நுனியிலே அந்த பூமியை பெருமாள் கொண்டு வந்து மறுபடியும் விஸ்தரித்தாராம். அதாவது எந்த ஸ்திதியிலே எந்த லட்சணத்திலே எந்த விஸ்தீர்ணத்திலே இந்த பூமி இருந்ததோ அதை போலவே அதே லட்சணத்திலே அதே விஸ்தீர்ணத்தோட அதே ஸ்திதியிலே இந்த பூமியை பெருமாள் திருப்பி நமக்கு கொடுக்கிறார். நான் ஜிலவேழி மண்ணும் தானத்தவே பின்னும் நான் ஜிலவேழி மறைதானத்தவே அப்பன் ஒன்று இடந்து எயிற்றில் கொண்டனாளே அப்படின்னார். எப்படி இருந்ததோ அப்படியே பூமியிலேந்து அந்த பூமியினுடைய ஆகாரத்தை திருப்பி எப்படி இருந்ததோ அப்படியே கொண்டு நமக்கு அனுகிரகித்தான். மகாவராகம்னு பேர். வேற எல்லா அவதாரத்துக்கும் திருவிக்கிரமன் இப்படி வாமனாய் இருந்தான், திருவிக்கிரமனாய் வளர்ந்தான்னு சொல்றோம். இந்த மகாசப்தமானது இந்த வராக அவதாரத்துக்கு மட்டும்தான் பொருந்தது. மகாவராகமாய் அத்புத அவதாரம் அப்படின்னு, எவ்வளவு பெரிய சமுத்திரம், அந்த சமுதிரத்துக்குள்ளே பெருமாள் கோணாரகை குர்குரைஹி என்றபடி அந்த வராகம் எப்படி தன் மூச்சு காத்த விஸ்தரிச்சு போச்சோ அந்த மாதிரி உள்ளே அமிழ்ந்து இந்த பூமியை கொண்டு வந்து கொடுத்தான். கோபாய திரிதம் ஜிஜகனா கோத்ரி பவித்ரீகிருத பிரம்மாண்ட பிரளயோன்னு கோணகுரகை கோணாரகை குர்குரைஹி எத்தம் ஸ்ட்ராங்குர கோடி காட கடனா நிற்கம்ப நித்யஸ்திதி பிரம்மஸ்தம்ப நசௌதோ பகவதே முத்தேவ விஸ்வம்பரா அப்படின்னு சுவாமி தேசிகன் தசாவதாரத்தில் எடுக்கிறார். இந்த குர்குரைஹி அப்படின்னா அந்த மூக்கோட அந்த வராகத்தினுடைய உரும்பல் சப்தம் அப்படி கேட்கறது. அப்படியாக அந்த ஹிரண்யாக்ஷனை வதம் செய்து நிலம் கோட்டிடை கொண்டயந்தா நீல கடல் கடைந்தாய் உன்னை பெற்று நீ போக்குவனோ அப்படின்னு நம்மாழ்வார் சாதிச்ச மாதிரி இந்த வராக அவதாரத்தை திருவாமணி பத்தாம் பத்த கடைசியில் எழுதுகிறார். அப்படி பெருமாள் ஒரு மகா வரா அவதாரம் பண்ணி இந்த பூமியை காப்பாத்தினான். இந்த பூமி இந்த அவதாரத்துக்கு முன்னாடி எந்த ஸ்திதியில இருந்ததோ எந்த விஸ்தீர்ணமாயிருந்ததோ அதன்படியே இரண்யாட்சியிடமிருந்த பூமியை கைப்பற்றி பெருமாள் தன்னுடைய கோட்டு கோட்டிட மண்கொண்ட எந்தா என்னும்படி தன்னுடைய அந்த மூக்கிற்கும் அந்த கோரை பொருட்களுக்கும் நடுவிலே பூமியை கொண்டு வந்து பெருமாள் திருப்பி இங்கே பிரதிஷ்ட பண்ணான்னு சொல்றார் சுவாமி தேசிகன். தான் மலி மசுரனுரமிடந்து வசுத பேர்த்தெடுத்தனை பலிஷ்டனான ஹிரண்யனை வதம் செய்தார் இந்த பெருமாள். எதன் மூலமாக? மத்சகூர்ம வராகம் தன் மூணாவது அவதாரத்தின் மூலமாக ஹிரண்யாக்ஷனை வதம் செய்து பெருமாள் பூமியை புனப்பதிஷ்டை செய்தார் அப்படின்னு சாக்கியருங்க. அடுத்தது வலிகளவுடன் உடல் பிளந்து மதலமை குதித்தனை அப்படின்னர்.
அதாவது தன் பக்தனுக்கோசரம் ஒரு பக்தனுக்கோசம் ஒரு அவதாரம் செய்யறான். எப்பேற்பட்ட கிருபாலு இந்த பெருமாள். ஒரு சின்ன குழந்தை சொல்லிட்டு என்னுடைய பெருமாள் என்னுடைய ஹரி உன் தூணிலையும் இருப்பான் துரும்புலையும் இருப்பான் எங்குமுடன் கண்ணடந்த மகனை காய்ந்து இங்கில்லையால் என் இரணியன் தூய்புடைப்ப அங்க பொழுதே அவன் வீய தோன்றிய என் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீருமைத்தே அப்படின்னு நம்மாழ்வார் திருவாய்மொழியில மங்களாசாசனம் பண்ற நிசுமண மங்களாசாசனம் பண்ற. இப்படிப்பட்ட இந்த வலிகள் அவுணன் இப்படிப்பட்ட இந்த வலிமிக்க அவுணன் இந்த ஹிரண்ய கசிப்பு இருக்கானே தன் குழந்தை ஹிம்ச பண்ணி ஹிரண்யாயன மகான் என்று சொல்லுன்னு சொன்னான். அது சிவன் நாராயணா என்று சொல்லித்து லோகத்தினுடைய பிதா அவன் தான். லோகத்தினுடைய பிதா அவன். அவன் பேரு தானே இந்த குழந்தை சொல்லும். இந்த பக்தியானது இந்த குழந்தைக்கு தன் கர்ப்பவாசத்திலே இருந்திருக்கு. அதன் மூலமாக இது பெருமாள் பேரையே சொல்றது. இவன் இந்த இந்த இவன் இருக்கானே பிரகலாதனுடைய அப்பா தானே பலிஷ்டன் என்று அகங்காரம் கொண்டான். அதனாலே பெருமாள் பார்த்து இவன் அகங்காரத்தை ஒழிச்சு கட்டணும். என்னுடைய அத்தியந்த சிஷ்யன் என்னுடைய அத்தியந்த பக்தன் பக்தனான இந்த பிரகலாதன் இருக்கானே அவனுக்கு எப்ப பார்த்தாலும் ஒரு ஹானி ஏற்படுத்தின் இருக்கான் இந்த ஹிரண்யகசிபு. அன்றைக்கு வந்து யானையினுடைய காலை முதலை பிடிச்சதுக்கோ பெருமாள் வைகுண்டத்திலேருந்து கருடாருடனா எழுந்தருளினர். இப்போ சின்ன பாலகனான அந்த பிரகலாதன் ஆழ்வானுக்கு எப்ப பார்த்தாலும் தன்னுடைய தகப்பனே ஹிம்ச பண்றான் அப்படின்னாக்கா பெருமாள் பொறுத்துட்டு இருப்பாரான பொறுக்க மாட்டார். அதனாலே பார்த்தார் மாறு கொண்டு அப்படின்னார். மாறு கொண்டுடந்தெந்த வல்லவுணன் தன் மார்பகம் இருபிளவா கூறு கொண்டவன் குலமகற்கின் அருள் கொடுத்தவனிடம் இடந்து சாறு கொண்டவன் கரும்பிளம் கடதகை விசும்புரமணி நீழல் சேறு கொண்டதன் பழனமதெழில் திகழ் திருவயேந்திரபுரமே அப்படின்னு நிசம்ம அவதாரம் திருவயந்திரத்தை நாலாவது பாட்டிலே திருமஞ்சவண்ணன் மங்களாசாசனம் பண்றார். அதாவது இவன் வந்து பகவத்வேஷியாக இருந்துட்டான். ஹிரண்ய கசிப்பு பெருமாள் பார்க்கிறார் இவனை கொல்லணும். அவன் ஏகப்பட்ட வரம் வாங்கின் இருக்கான். அது எல்லா கிளாஸுக்கும் சாட்டிஸ்பாக்சன் பண்ணி எந்த கிளாஸ்ல அவன் கேட்கலையோ அந்த கிளாஸ் மூலமா தான் அவனை கொல்ல முடியும். பெருமாள் பார்த்தார் நரஹரியா வந்தார். பாதி மனுஷன் பாதி மிருகமாய் கையிலே நீண்ட நகங்களோட பெருமாள் ஏழ்றார். உளந்தொட்டிரணியன் ஒன்மார்வகளம் பிளந்திட்ட கைகளால் சப்பானி அப்படின்னு பெரியாழ்வார். இந்த ஹிரண்யனுடைய திருமார்பை கிழிக்கிறார். அது முன்னாடி குழந்தைகிட்ட கேட்கிறான் இங்க இருக்கான ஹரி அங்க இருக்கான ஹரி நான் எங்க முழங்கி என் கண்ணன்னு சாதிச்சது இந்த குழந்தை. என் ஹரி சர்வ வியாபி அந்தர் பகிச்சத சர்வம் வியாபிய நாராயணஸ்திதா அப்படின்னு வேதம் சொல்றது. அதனாலே என் ஹரியானவன் உள்ளேயும் இருக்கான் வெளியிலையும் இருக்கான் ஒவ்வொரு வஸ்துலையும் இருக்கான். எல்லா வஸ்துக்களும் சேதனா சேதனங்களும் அவனுக்கு சரீரங்கள். அவனே எல்லாருக்கும் ஆத்மா அப்படின்னு குழந்தை சொல்றது. அதனாலே வழிகளவும் நான் உடல் பிளந்து இங்க இருக்கானா அங்க இருக்கான் தன் கதையை கையில வச்சுன்னு கேட்டுட்டே வரானாம். எல்லா இடத்திலும் என் ஹரி இருக்கான்னு அந்த குழந்தை சொல்றது. மழைச்சொல் மாறாத குழந்தை சிவன் நாராயணனே பரதேவத்தை இந்த மனத்திலே பிரதிஷ்டை செய்து கொண்ட குழந்தை. அவனுக்கு என்னம்னா இந்த திருமாளிகை நாமளே கட்டினோம் அப்ப ஒண்ணும் இல்லையே வெறும் செங்கல் மணல் தானே இருந்ததுன்னு அவனுக்கு இது வைரத்தை வைரத்தையும் சேர்த்து குழைச்சி கட்டியிருக்கான். இது உள்ள எப்படி அந்த நரகரி இருப்பான்னு அவனுக்கு சந்தேகம். கேட்கிறான் ஒரு ஸ்தம்பத்தை பார்த்து இங்க இருக்கானான் குழந்தை இருக்குன்னு எடுத்து கதை எடுத்து அடிக்கிறான். அடிச்ச உடனே பெருமான் நிசும கர்ப்பியாய் ஆர்பவிக்கிறார். அந்த இடத்துல புலந்தொட்டிரணிகன் ஒன்மார்வகலம் ராத்திரிலே சாகக்கூடாது பகல்லே சாகக்கூடாது ஸ்திரீயால சாகக்கூடாது ஆயுதத்தால சாகக்கூடாது புருஷனாலே சாகக்கூடாது எந்த ஆயுதத்தாலையும் சாகக்கூடாதுன்னு வரன் வாங்கின்றவன். அதனால் பெருமாள் இரவும் பகலும் இல்லை இரவும் இல்லை சந்தியா காலத்தே பெருமாள் வீட்டின் உள்ளேயும் இல்லை வெளியிலேயும் இல்லை வீட்டு நடுவான அந்த வாசல்படியிலே அந்த
ஹிரண்யகசிபை தூக்கி மடியில வச்சிருந்த பெருமாள் திருமார்பா அவனுடைய மார்பை புலக்கிறார். பார்த்தா அப்படி பலிஷ்டனாயிருந்தான், நல்லா செனப்பண்ணி மாதிரி இருந்தான் அவன். பெருமாள் பார்த்தே வரும் அப்படின்றால் இங்கிலீஷ் சொல்றாளே, அந்த மாதிரி பெருமாள் என்னடா இவ்வளவு பெரிய திருமேனி ஆயிவனுக்குன்னு பார்த்தாராம் பெருமாள். மடியில போட்டுட்டு ஒரு கிழி கிழிச்சர், குளந்தொட்டினர் என் ஒன்மார்களம் பிளந்திட்ட கைகளால் சப்பானி, தன் நகத்தாலே பெருமாள் அவனுடைய ஹிருதயத்தை கிழிச்சார். பார்த்தார் அப்படியே அவனை கொல்றதுக்கு பெருமாளுக்கு திருவுள்ளம் இல்ல. என்னன்னாக்கா பெருமாள் அளந்திட்ட கைகளால் சப்பாணி அப்படின்னார். உள்ள தன்னுடைய திருக்கைகளை விட்டு பெருமாள் அளைஞ்சு பார்த்தார் அவன் ஹிருதயத்தை உள்ள. எங்கேயான ஒரு எள்ளளவு திருப்தமான பகவத் பக்தி இருக்கா? அது இருந்தா இவனை விட்டுடுவோம், இந்த ஆபரேஷனை சக்சஸ் இல்லாம பண்ணி திருப்பி மார்பை தச்சு கொடுத்துருவோம். பெருமாள் உன்னை கொஞ்சம் கருணையோட பாக்குறான் உள்ள. அட அளந்திட்ட கைகளால் சப்பானி அப்படின்னார். உள்ள அலைஞ்சு பாக்குற கையை விட்டு அலையிறர், கிள்ளி களைய கிள்ளி களைஞ்சார், கிள்ளி மார்பை கிள்ளி உள்ள கையை விட்டார். திருப்பி அலைந்து பாக்குறார், எங்கேயான ஒரு க்ஷண ஒரு எள்ளளவான பகவத் பக்தி இருக்கா? இருந்தா இவனை திருப்பி உயிர்ப்பிச்சிடலாம்னு பெருமாள் திருவுள்ள பத்திரம் அந்த இடத்துலயும் வந்து. எப்படி எதிவா ராவண ஸ்வயம்னு ஸ்ரீமத் ராமாயணத்துல ராவனே சாதிச்ச மாதிரி, ராவணனே வந்தாலும் அபயம் தரேன்னு சாதிச்ச மாதிரி, இந்த ஹிரண்யகசிப வதம் செய்யும் போது கூட ஒரு எள்ளளவு பக்தி இருந்தா போருமே, இவனை நம்ம காப்பாத்திடலாம, இவனை ஏன் கொல்லணும்னு பெருமாள் திருவுள்ள பத்திரான் சும்மன். அப்படியும் ஒண்ணும் இல்லையானா கிழிச்சு கடாசிய குடல் போட்டு, செங்குருதி சோரா கிடந்த ஆனை கொங்கு மத்தோள் கொட்டி ஆறா விழுந்தான் அறை உருவாய் அப்படின்னு திருமடல திருமங்க மன்னன் சாதிக்கிறார். அப்படி இந்த வலிகொல உணன் உடல் பிளந்து மதலவை குதித்தனை பிரத்யாதிஷ்ட பிரகரண கிராமக சணம் பாணி ஜெய்கி அப்படின்னு தசாவதாரத்தை எடுத்தரங்க. இங்க என்னன்னா ஸ்தூணா பிதா மஹ்யபூத்து அப்படின்னு சாதிச்சார் பெருமாள். தன் அவதாரத்தின் மூலமாக காரணமாக அந்த காரணத்தினாலே அந்த ஸ்தம்பத்துக்கு வந்து பெருமாளுக்கு ஒரு ஸ்தானத்தை, பெருமாள் ஒரு ஸ்தானத்தை கொடுக்கிறார். ஸ்தூணா பிதாமஹ்ய பூத்து அப்படின்னு இந்த லோகத்துக்கு பெருமாளுக்கு யாரும் தாய் தந்தை கிடையாது, அவனே சர்வவியாபி. எப்பொழுது அவன் ஆரம்பித்தான் எப்பொழுது முடிவான் யாருக்கும் தெரியாது. ஆனா சுவாமி தேசிகன் பார்க்க இந்த பகவானுடைய அவதாரத்தின் மூலமாக ஸ்தூணா பிதாமஹ்ய பூத்து ஒரு தாய் ஸ்தானத்தை இந்த நபும்சகலிங்கமான அந்த ஸ்தம்பத்துக்கு கொடுக்கலாம் பெருமாள். அவனா எப்படி கிருப்பா பாருங்க அவனுக்கு. பெருமாளுடைய படைப்பிலே சேத்தன அச்சேத்தனம் எல்லாம் பெருமாளுக்கு சமமா தான் தெரியறது. இந்த ஸ்தம்பத்துக்கு கூட தன் தாய் தானத்தை ஸ்தூணா பிதாமஹ்யபூத்து அப்படின்ட்டு பாட்டி ஸ்தானம் அப்படி போறது, ஒரு தாயா ஸ்தானம் பெருமாளுக்கு வருது அதுல நமக்கு. இப்படி அழகா இந்த ஹிரண்யனுடைய வதத்தின் மூலமாக அவனுக்கும் அந்த குழந்தைக்கும் அனுகிரகம் பண்ணான் பெருமாள். அந்த சிம்ம அவதாரத்தின் போது கூட எப்படி ஒரு பரம அனுகிரகம் சொன்னாக்கா, எந்த கண்களாலே தன் கோர பார்வையை பெருமாள் ஹிரண்யகசிபு மேலே செலுத்தினானோ அதே பார்வையாலேயே அதே கண்களாலேயே காருண்யத்தையும் இந்த பிரகலாத ஆழ்வார் மேல பெருமாள் வர்ஷிச்சான். அங்கள் இரண்டும் கொண்டங்கள் மேல் நோக்குதியேல் அப்படின்னு ஆண்டாள் சாதிச்சாலே அந்த விஷயத்தை பெருமாள் இங்க காட்டுறான் நமக்கு. அதனாலே இந்த வலிகோல உணன் உடல் பிளந்து மதலமை குதித்தனை அப்படின்னு இந்த வரைக்கும் நிசம்மாவதாரத்தை சுவாமி தேசிகன் நமக்கு ரொம்ப அற்புதமா எடுத்து காட்டுறார். மிச்ச வரிகளை நம்ம நாளைக்கு சேவிக்கலாம் அடியேன். தவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.